அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய் வந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போகும்போது அவங்க ஒரு வேளை இனிஷியேட்டராகவோ ஆர் வெரிஃபையர் இல்லை அப்ரூவராக இருந்தாக்க அவங்கள வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய எம்ப்ளாய் வந்து இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவலாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியேட்டரு வெரிஃபையர் அப்ரூவலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என்ட்ரி போடணும். பில் ப்ராசஸிங்கில் எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் இருக்க இதுதான் நமக்கு வந்து சிறந்த வழி. ஓகே, இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். எப்போதும் போல் நீங்கள் கருவூலம் வெப்பேஜில் அப்ரூவல் ஐடியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அப்ரூவல் குரூப் என்ற ஐக்கான் வந்து உங்களுக்கு ஷோவாகும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் அப்ரூவல் குரூப் என்ற ஐக்கான் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அப்ரூவல் குரூப் என்ற ஐக்கான் இல்லை அப்படின்னாக்க இது போல் ஜிடிஎன் ஃபண்டமெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு உள்ள அப்ரூவல் குரூப் இருக்கும். அந்த அப்ரூவல் குரூப் ஐக்கானை வந்து நீங்கள் இப்போது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபினான்ஸுக்கு தனியாகவும் ஹச்ஆருக்கு தனியாகவும் இப்போ நம்ம இனிஷியேட்டர் ஆர் வெரிஃபையர் இல்லை அப்ரூவல் வந்து நம்ம இப்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஸுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பில் கிரியேஷன் ப்ராசஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கோங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது பில் கிரியேஷன் ப்ராசஸ்க்காக, அதாவது ஃபினான்ஸுக்காக நீங்கள் உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எத்தனை டைம் வந்து நீங்கள் குரூப்பை வந்து கிரியேட் பண்ணிங்களோ அத்தனை குரூப்பும் இப்போ உங்களுக்கு வந்து ஷோவாகும். அதில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த குரூப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக உள்ள ஆக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜில் வந்து நிற்கும். இந்த பேஜை பொறுத்தளவுக்கு எண்டு டேட் மட்டும் இதில் கேட்டிருக்கோம். அதில் எண்டு டேட்டில் நீங்கள் எதுவுமே கொடுக்காம ரைட் சைடில் மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போது கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பேஜில் வந்து நிற்கும். இந்த பேஜில் தான் இனிஷியேட்டர் யார், வெரிஃபையர் யார், அண்ட் அப்ரூவர் யாருங்கிறது உங்களுக்கு வந்து ஷோவாகும். இப்போ இங்கே நான் இனிஷியேட்டரை நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, வெரிஃபையர் அண்ட் அப்ரூவர் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வெரிஃபையரும் அப்ரூவரும் இங்கே சேம் தான். ஹெட் மாஸ்டர் தான் வெரிஃபையருக்கும் அப்ரூவருக்கும் ரெண்டுத்துக்குமே சேமாக கொடுத்து வச்சுருக்கோம். இதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐடியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடி தான், இன்ஸ்டியூட்டருக்கு ஒரு ஐடியாவும் வெரிஃபையர் அப்ரூவருக்கு ஹெட் மாஸ்டர் ஐடியாவும் யூஸ் பண்ணுறோம். இது போல் நீங்கள் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண மிகவும் எளிமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ யாரை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அவங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பென்சில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எண்டு டேட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு ஷோவாகும். அதில் எண்டு டேட்டில் இன்னி டேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இன்னி டேட்டே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீஅசைன் லெட்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக்கும் போது எஸ் ஆர் நோ கேட்கும், அதுக்கு வந்து நோ கொடுத்துக்கோங்க. திரும்பவும் இவங்களையே நீங்கள் வெரிஃபையர் ஆர் அப்ரூவலாக போட வாய்ப்பு இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு எஸ் கொடுக்கணும். ஸோ இதே மெத்தடு தான் உங்களுக்கு இனிஷியேட்டர் இருக்கும். இப்போ நோ கொடுத்துட்டு திரும்ப நான் அப்ரூவரும் சேஞ்ச் பண்ணுறதுனால அப்ரூவருக்கு நேராக உள்ள பென்சில் ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சேம் இதே மெத்தடில் அதே போல் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது மேலே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு நியூவாக வந்து வெரிஃபையர் அப்ரூவர் இனிஷியேட்டர் மாற்றுறதுக்கான ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோவாகும். அதில் ஃபஸ்ட்டு சர்ச் பாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் யாரை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வெரிஃபையரை சேஞ்ச் பண்ணுறதுனால வெரிஃபையரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே போல் நீங்கள் யாரை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே போல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபையருக்கு மேலே டூன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதனால் டூங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வெரிஃபையருக்கு மட்டும்தான் உங்களுக்கு நம்பர் காட்டாது, மற்றபடி இனிஷியேட்டர் அண்ட் அப்ரூவல் சேஞ்ச் கொடுக்கும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் நேமை வந்து செலக்ட் பண்ணுற போல் வரும். ஆஃபீஸ் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ வெரிஃபையரை சேஞ்ச் பண்ணுறதுனால யாரை வந்து நியூவாக வெரிஃபையராக போட போகிறனோ அவங்களோட எம்ப்ளாயி ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் டேட்டு, மேலே வந்து என்ன டேட் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன டேட்டில் மாற்றுறீங்களோ அந்த டேட்டை தான் கொடுத்துருப்பீங்க. சேம் அதே டேட்டே இதுக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நான் வந்து வெரிஃபையர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆட்ரோ கொடுத்து திரும்பவும் நான் வந்து சேம் இதே மெத்தட்லேயே அப்ரூவரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவல் செலக்ட் பண்ணதுமே 99ங்கிற நம்பர்ஸ் வந்து அதில் வந்துடுச்சு. சேம் அதே மெத்தடில் நான் வந்து ஆஃபீஸ் நேம் அண்டு வந்து எஃபெக்டிவ் டேட்டு
யார் வந்து நான் இப்போ வந்து அப்ரூவராக போடுறேனோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த ப்ராசஸை நீங்கள் முடித்ததும் மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கும், நான் இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த பேஜில் வந்து நிற்கும், இங்கேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா யார் வந்து நீங்கள் மாற்றலையோ அவங்களுக்கு ஆக்டிவ்னும், யாரை வந்து நீங்கள் என்டிடேட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்களோ அவங்களுக்கு மாடிஃபைடுனும், அதுக்கு கீழே யாரை நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணிங்களோ அவங்களை நீ ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும், சேஞ்ச் பண்ணுறதுக்காக எஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு 2-3 hoursக்குள்ளே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து ரெண்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒன்று வந்து ஃபினான்ஸுக்காக பில் கிரியேஷன் ப்ராசஸ், அதை தான் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது ஹச்ஆரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாடல் நேமில் ஹச்ஆர்எம்எஸ் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்ஆருங்கிற மாடல் நேமில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி மாடல் நேமில் பில் கிரியேஷன் ப்ராசஸ்க்கு என்ன ப்ராசஸ்லாம் நம்ம மேற்கொண்டோமோ சேம் அதே ப்ராசஸ் தான், அதே ப்ராசஸில் நீங்கள் இனிஷியேட்டர் வெரிஃபையர் அப்ரூவரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.